ஜெகர்தண்டா டூவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள அக்டோபர் 9 மதியம் 12:12 ரிலீஸ் பண்ண போறாங்க. தீபாவளிக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சித்தார்த்தோட சித்தா படம் இப்போ வரைக்கும் 16 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. சிவகார்த்திகேயனோட ஐலாண்ட் டீசர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அந்த லான்ச் ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் பேசும்போது திரும்ப ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறதா சிவகார்த்திகேயன் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த ஐலாண்ட் படம் ஹிட் ஆச்சுன்னா திரும்ப ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுவாரு. இப்போ லைன் அப்னு பார்த்தா SK21 ராஜ்குமார் பெரியசாமி, SK23 AR முருகதாஸ், SK24 வெங்கட் பிரபு எடுக்க சான்ஸ் இருக்கு, SK25 ரவிக்குமார் எடுக்க சான்ஸ் இருக்கு. வெங்கட் பிரபு எப்படி லிஸ்டுக்குள்ள வந்தாருன்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். வெங்கட் பிரபு முன்னாடியில இருந்தே லிஸ்ட்ல இருக்காரு, ஆனா இப்ப தளபதி படம் கிடைச்சதுனால அங்க போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் எடுப்பாரு. சோ அந்த படம் தான் SK24 ஆயிருக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதை பத்தி லோகேஷ் கனகராஜ் இப்ப சொல்லிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரியே பாஸ் டிமாண்ட் தான் ஆடியோ லான்ச் கேன்சல் ஆக காரணம்னு லோகேஷ் இப்பவும் சொல்லிருக்காரு. ஆடியோ லான்ச் பாஸோட டிமாண்ட் மட்டுமே 70,000 மேல சொல்றாரு. ஆனா ஸ்டேடியமோட கெபாசிட்டி 6,000 தான். இப்ப ரீசெண்டா தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அதே மாதிரி இதுக்கு நடக்க கூடாதுன்னு தான் ஆடியோ லான்ச் கேன்சல் ஆச்சுன்னு சொல்றாரு. சோ லோகேஷ் இங்க சொல்றது ரீசெண்டா ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் சென்னையில போச்சுல்ல, அததான் அவர் சொல்றாரு. கூடவே லியோட ரன் டைமையும் லோகேஷ் சொல்லிட்டாரு. ஏற்கனவே நியூஸ் வந்த மாதிரி 2:43 தான். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் 1:13, செகண்ட் ஆஃப் 1:30, செகண்ட் ஆஃப் லென்த் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ மேபி லியோ தாஸோட பிளாஷ்பேக் போர்ஷன் செகண்ட் ஆஃப்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். ஆனா செகண்ட் ஆஃப்ல ரன் டைம் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா அந்த செகண்ட் ஆஃப்ல லியோ தாஸ் கேரக்டர் தவிர்த்து இன்னும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பத்தி பேசும்போது லோகேஷ் ரொம்பவே கான்பிடென்டா இருக்காரு. சோ அவருக்கு படத்து மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது. அகண்டா எடுத்த போயப்பட்டி ஸ்ரீனு சூர்யாவை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா இப்ப சொல்லிருக்காரு. எப்ப எடுக்க போறேன்னு சொல்லல, ஆனா அப்கமிங்ல எடுக்க போறாரு. இதை அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆனா பேரை மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு இப்ப கமெண்ட்ஸ் குள்ள போவோம். லியோ மெயின் வில்லன் சஞ்சய் தத்தா இல்ல அர்ஜுனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு பேருமே மெயின் வில்லன்ஸ் தான். லியோ படம் எல்சியூல வந்தா விக்ரம் 3 மூவில கமல், விஜய், சூர்யா, கார்த்தியனு எல்லாரையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்க முடியுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ எல்சியூல வந்தா கூட விக்ரம் 3 ல அப்படி பாக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க, ஒரே அடியே காமிச்சிட மாட்டாங்க. ஆனா சப்போஸ் லியோ படம் எல்சியூல வந்து எல்சியூக்குன்னு ஒரு எண்டு இருக்கும்ல, அப்ப எல்லா ஹீரோஸும் ஒன்னா வந்து தான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் ஆகி போகும். விடாமுறிச்சு ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வரும்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்த்தா ஜனவரியில பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் லுக் வர சான்ஸ் இருக்கு. இது என்னோட கெஸ் தான், இது மாறுச்சுன்னா நானே அப்டேட் பண்றேன். லியோ ட்ரெய்லர்ல எல்சி பத்தி எதுவும் தெரியல, ஆனா பிளாஷ்பேக் லியோ கேரக்டர் காட்டும் போது எல்சி வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எல்சி இந்த மூவில இருந்தா கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவாங்கன்னு தோணுது. தலைவர் 170 பட்ஜெட், 170 to 180 crore இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பட்ஜெட்டே ஒரு சிலர் கம்மியான பட்ஜெட்னு சொல்றாங்க. இது அதிகமான பட்ஜெட் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை நம்ம ரெண்டு விதமா பாக்கலாம், ஒன்னு ரஜினி படம், இன்னொன்னு ஞானவேல் படம். ஞானவேல் எடுக்கிற படத்துக்கு இந்த பட்ஜெட் அதிகம், ஆனா ஞானவேல் படத்துல ரஜினி நடிச்சா அப்போ பட்ஜெட் கம்மி. ஏன்னா இந்த படத்துக்கான ஸ்டார் கேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒவ்வொரு ஆள் உள்ள வராங்க. சோ அவங்க சம்பளம் சேர்த்தாலே பட்ஜெட் எங்கேயே போகணும், அதுக்கப்புறம் படம் எடுக்கிற காசு வேற இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது 170 to 180 crore கம்மி தான். லியோ டைட்டில் லோக்கோ ஓரத்துல அந்த கோல்டு பேப்பர் ஃபுல்லா பிரிஞ்சு எல்சியும் வந்தா நல்லா இருக்கும், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா லியோ லோகோல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு கோல்டு லோகோ, இன்னொன்னு அந்த ரெட் லோகோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கோல்ட் ஆகும். இன்டர்வல் சீன்ல தளபதியோட அந்த ரத்தம் தெரிக்கிற ஃபைட் சீன்ல அந்த கோல்டு லோகோ ரெட்டா மாற வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. கோஸ்ட் கன்னட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா தான் இருக்கு. லியோ கோஸ்ட் கனபாத் டைகர் நாகேஸ்வர ராவோ இது எல்லாமே கிளாஷ் ஆக போகுது. இதுல லியோ ட்ரெய்லர் ரொம்ப எனக்கு பிடிச்சது. லியோவுக்கு அடுத்தபடியா கோஸ்ட் ட்ரெய்லர் தான் எனக்கு பிடிச்சது. ஐலாண்ட் பட்ஜெட் என்ன, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும், ப்ரீ பிசினஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 100 to 125 crore இருக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வந்தாச்சு, ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் இன்னும் வரல. அப்புறம் நேத்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, நேத்து ஐலாண்ட் படம் பத்தி பேசும்போது தீபாவளி ரிலீஸ் சொல்லிட்டேன், இந்த படம் பொங்கல் ரிலீஸ் தான். நிறைய பேர் அதை நோட் பண்ணி சொன்னீங்க, ஆனா புதுசா வர்றவங்க கன்ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதான் இப்ப சொல்றேன். லியோ படம் வேர்ல்டு வைடா எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தியேட்டர் கவுண்ட் இன்னும் அவங்க சொல்லல, ஸ்கிரீன் கவுண்ட் தான் ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. 25,000 to 30,000 ஸ்கிரீன். ஜப்பான் ஆடியோ லான்ச் எப்போன ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாசம் கடைசியில நடக்கும். ஒரு பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தமிழ்ல எனக்கு பிடிச்ச ஒரு சில மூவிஸ் ஸ்கிரீன்ல போடுறேன், இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களான்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க பாத்திருந்தா வேற நான் அடுத்து சொல்றேன். லியோல ராம் சரண் கேமியா பண்ணுவாரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் எல்லாம் முன்னாடியில இருந்து போகுது. லோகேஷ் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா கூட படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க சொல்லுவாரு. சோ படம் பார்த்தா தான் தெரியும். ஜவானோட பிரேக் டவுன் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜவான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுல என்ன பிரேக் டவுன் கேக்குறீங்கன்னு தெரியல. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தமிழ்ல இல்ல. பார்ட்னர் படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான், கலெக்ஷன் எதுக்கு ட்ராக் பண்ணல. ஸ்ரீலங்கால போட மாட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆனா என்ன போட மாட்டாங்கன்னு கொஸ்டினே கரெக்டா கேட்கல, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. லியோ மூவில சிங்கம் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. ஹைனா பத்தி தான் நியூஸ் எல்லாம் இருக்கு. சோ சிங்கம் வருமா வராதானே இன்னும் அங்க ரிவீல் பண்ணவே இல்ல. லோகேஷ் இப்ப இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த கேள்வியே கண்டிப்பா யாராச்சும் கேட்பாங்க, அப்ப நான் பாத்து சொல்றேன்.
மாத்தே தாமஸ் தான் விஜய் பையனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அதை வச்சுதான் நேத்து நான் டிகோடும் பண்ணேன். லியோல ரெண்டு தளபதியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி தான் நேத்து அவ்வளவு நேரம் பேசினேன். லியோல ரெண்டு தளபதிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர்ல அவங்க காமிக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டுத்துக்குமான பாசிபிலிட்டி செய்யும் நேத்தே நான் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஆர்டிஎக்ஸ் தமிழ்ல இருக்கானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல இது இப்ப இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஜவான் ஓடிடி எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.